ஹாய் ஆல், நம்ம வார வாரம் ஒரு ஒரு டாபிக் பார்க்குறோம் நக்கிரன் 360ல. இந்த வாரம் டாபிக் போகலாம். இன்னைக்கு நம்ம பேக் பெயின் பற்றி பார்க்கலாம். பேக் பெயினை நான் சொல்கிற டிப்ஸை செய்யுங்க, 100% திருப்பி வராது. நார்மல் மெக்கானிக்கல் பேக் பெயின் இருந்தால், பேக் பெயினில் நிறைய டைப்ஸ் இருக்குது, லைக் டிஸ்க் இருக்குது, அப்புறம் டீஜென்ரேஷனு, தேய்மானம் ஆயிடுச்சு, பிடிச்சிட்டு தொப்பனால் வர பெயின், மசில் வீக்னஸ்னால் வர பெயின், நியூரலஜிக்கல்னால் வர பெயின், போனு, கார்ட்லேஜ், நிறைய கொச்ச கொச்ச கொச்சம் ரீசன் இருக்குது. அதில் ரொம்ப காமனாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த டூ வீலர் ஓட்டர் பேக் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னா, கரெக்டாக டெய்லி காலில் ரொம்ப நேரம் வேண்டாம், 5 நிமிஷம் செய்ய சொல்லுங்கள், பேக் பெயின் வராது, லைஃப் லாங் வராது. அதான் அது மெக்கானிக்கல் பேக் பெயினானு இருக்கணும். இது ஏன் சார் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லை நானே பண்ணணுமா தெரியணுமா அப்படின்னு முதல்ல தெரியணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20% டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க. யார் டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னே ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, யார் ரொம்ப பெயின் ஜாஸ்தி இருக்குது, நம்ம ஒர்க்கு இன்னைக்கு லிமிட் ஆகுதோ அன்றைக்கி தான் போகிறாங்க. யாராவது ஒருத்தர் இன்றைக்கி வழி வருது, டாக்டரை போய் பார்க்கணும், பார்க்க மாட்டாங்க. செகண்ட் டே ஒரு தேர்ட் டே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, வீட்டில் ஒத்தரம் கொடுப்பாங்க, மசாஜ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு லோக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒன்று செய்வாங்க, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து முடியல, ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் போக மாட்டாங்க. யார் ஒருத்தர் ஆஃபீஸே போக முடியல, இல்லை ஜாப் செய்ய முடியல, வேலையே செய்ய முடியலனா அப்போ டாக்டர் போகிறாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே ரொம்ப அக்ரேட் ஆகிடுது. அதனால தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணு சொல்லிட்டு ஃபிசியோ, ஆயில், மசாஜ், மருமம், மொபிலைசேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு ரீசனே அந்த ஸ்டேஜ் போகிறதுனால தான். ஸ்டார்டிங்காக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மெக்கானிக்கல் பேக் பெயின் எடுத்திங்கன்னா, மெக்கானிக்கல் பேக் பெயின்றது நார்மல் பெயின், அதாவது டூ வீலர் நிறைய ஓட்டுறேன் அவங்களுக்கு வர பெயின். சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், நான் இப்போ ஒரு டெமோஸ்ட்ரேட் பண்ணுறேன். அந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, சும்மா காலையில் எழுந்து 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் தொடர்ந்து 10 நாள் செய்யுங்க, 11வது நாள் வலி இருக்காது. ஏன்னா மெக்கானிக்கல் பேக் பெயின் தான் ஆல்மோஸ்ட் 80% பாப்புலேஷன் மெக்கானிக்கல் பேக் பெயின் தான். நான் சொன்ன எக்ஸசைஸ் தான், ஜஸ்ட் சிம்பிளாக கை இப்படி வச்சுருங்க, அந்த கையும் அதே மாதிரி வைங்க. ஸோ இந்த பொஷனில் வச்சுட்டு ரெண்டு காலையும் எவனாச்சு தேங்க, முட்டையை மேலே தூக்குங்க, முட்டையை மேலே தூங்க, அவ்வளோதான். இந்த பொஷனில் இடுப்பு ரொம்ப மேலே ரைஸ் பண்ண வேண்டாம், முட்டையை தரையிலேருந்து தூக்கிடுங்க, தலையை வந்து நேராக பாருங்கள், கை இந்த பொஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் டோ வந்து கீழே ஊனிடணும். டோ வந்து இப்படி வைக்காதீங்க, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கீழே ஊன்ற மாதிரி, விரல ஊன்ற மாதிரி இந்த பொஷனில் ஹோல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த வயிறு ஃபுல்லாக மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும். இது படுத்துருக்குமா, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொஷனில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் டெஸ்டிங்காக இல்லை பெயின் இருக்கான்னு சொல்லி. டெஸ்டிங்னு எப்படின்னா, 90 செகண்ட்ஸ் ஒருத்தரால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் சுத்தமாக பேக் பெயினே உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம். 90 செகண்ட்ஸ் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியலன்னா பேக் பெயின் வர சான்ஸ் ஒன்று அர்த்தம். 15-20 செகண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிருந்தா ஏற்கனவே உங்களுக்கு பெயின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இந்த வயசாயிருச்சு தேஞ்சிச்சு அப்படின்னா கூட ஏன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மசில்ஸோ போனோ வேறு ஏதோ கார்ட்லேஜ் இன்வால்வ் ஆகாமல் பேக்லேயே லோட் ஆகுதுன்னா, இந்த L4-L5 ரொம்ப காமனாக இருக்கும். நம்ம டிஸ்க் பற்றி ஒரு நாள் தனியாக பார்ப்போம். ஸோ இந்த L4-L5 ஓவர்லோட் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் லைன் ஆஃப் கிராவிட்டி அதில் தான் போகும்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் கிராவிட்டின்னு என்னென்னா, நம்ம நிற்கிறோன்னா எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா, முன்னாடி போதா பின்னாடி போதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, பரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்களால உட்கார முடியாது. ஸோ பேலன்ஸ் இருக்காது. அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி போதோ அந்த மசில் பர்டிகுலராக வேலை செய்யும்போது இது வந்து ஆன்டி கிராவிட்டி மசில் சொல்லுவாங்க. அப்போ இடுப்பு பின்னாடி பக்கம் திரும்பிக்கோங்க, இடுப்பு பின்னாடி இருக்கிற சதை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆன்டி கிராவிட்டி மசில். ஸோ இந்த மசில் வந்து எப்பவுமே லோடாக இருக்கும். நீ நின்றுட்டு இருக்கீங்க, நடக்கிறீங்க, உட்காடுறீங்க. ஸோ இவங்க வந்து சப்போஸ் இடுப்பில் மசில் வேலை செய்யலைன்னா ஸ்லோச் ஆகிடுங்க, அப்படியே தொங்கிடுங்க, இந்த மாதிரி இப்படி ஆகிடும். ஸோ நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா சாச்சி உட்கார வைக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்களால உட்கார முடியாது. ஸோ இந்த மசில் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த வேலை செய்யும்போது எக்ஸசிவாக வேலை செய்யும்போதோ, ஸ்ட்ரெயின் ஆகும்போதோ, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போதோ அது கம்ப்ளீட்டாக கன்சிஸ்டண்டாக ஹோல்ட் பண்ண பார்க்கும். அப்படி ஹோல்ட் பண்ணும்போது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வெயிட் ஷேரிங் ஆகும். ஸோ வெயிட் ஷேரிங் ஆகிட்டு லோக்கலில் இருக்கிற போனு, கார்ட்லேஜ், டிஸ்க் எல்லாமே அழுத்த ஆரம்பிச்சிடும். இது ஏன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன், இதான் சீக்ரெட் ஆக்சுவலி. என்னென்னா, டிஸ்க் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, சப்போஸ் இந்த மசில் எப்போவுமே ஓவர்லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா டைட்னஸ் போகும், ஆன்டீரியர் தொப்பாக இருக்குது, ஜென்ரலைஸ்டாக வீக்னஸ் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக இப்போ நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம் திரும்பிக்கோங்க. இப்போது நிற்கிறாங்கன்னா நம்ம எப்பவுமே வயிற்றில் வந்து லோடு கொடுக்க மாட்டோம், புரியுதுங்களா? வயிற்றை நம்ம வந்து டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் நிற்க மாட்டோம், லோ பேக்கில் ஆப்வியஸாக லோடு போவோம். அதனால தான் வயிறு மசில் யூஸ் பண்ணாதனால தான் தொப்பை வர ஆரம்பிச்சிது. சரி, அந்த வயிறு மசில் யூஸ் பண்ண என்ன ஆகும், கண்ட்ராக்ட் ஆகும்போது வெயிட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈக்குவலாக ஷிஃப்ட் ஆகும். ஃப்ரண்ட் ஷிஃப்ட் ஆகும், பேக்கில் மட்டும் லோட் ஆகிட்டே இருக்கணும், ஏன்னா ஃப்ரண்ட் லோட் ஆகாது, ஏன்னா ஆன்டி கிராவிட்டி மசில் கிடையாது. அப்போ வந்து வீக்னஸ் இருக்கும்போது அந்த மசில் எக்ஸசிவாக லோ பேக்கில் ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகி கொஞ்சமாக ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அப்போ பேக்கில் எக்ஸசிவாக ஸ்ட்ரெயின் ஆகும்போது ஃப்ளெக்ஷன் போல, ஐ மீன் முன்னாடி குனியும் போது கீழே தரையை தொட முடியல. இதுதான் டெஸ்டிங்கு, உட்காரலையம்மா. டெஸ்டிங் என்னென்னா, ஒருத்தரால் கீழே முட்டிக்கு கீழே முட்டி வரைக்கும் ஒரு ஆள் குனிய முடியுதுன்னா சுத்தமாக ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதுலாம் இருக்கும். இல்லை பாதம் வரைக்கும் தொடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா பரவாயில்ல, எக்ஸசைஸ் செய்கிறாங்க, மசில் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். தரையை கீழே தரையிலே கையை வச்சுட்டாங்க ரெண்டும், அதாவது நின்றுட்டு முட்டி மடக்காமல் கீழே குடிஞ்சு தரையில் கை வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு லோ பேக்கில் வர ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மி.
அப்போது அவங்களுக்கு எப்படி அதை ரீட்டைன் பண்ணலாம், எப்படி ரெஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக ஃப்ளக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இது ஏன் ரிப்பீட்டட் ஃப்ளக்ஷன் கொடுத்தீங்கன்னா சரியாகவும் ஆகாதான்னா, ரிப்பீட்டட் ஃப்ளக்ஷன் கொடுக்கும்போது டிஸ்க் ப்ரொலாப்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாகும். சப்போஸ் நார்மலாக இருக்கிற உங்களுக்கு இருக்க பெயின், நீங்கள் எக்ஸசிவாக நான் ஃப்ளக்ஷன் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சும்மா ஒரு 20 நாள் 25 நாள் போதும், அதுக்குள்ளே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தோட இந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், காலுக்கு ரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களே மேம், பின்னாடி போயிடுங்க, காலத்துக்கு மேலே வைங்க, மேலே வச்சுட்டு கையை ரெண்டுத்தையும் மேலே தூக்குங்க, அந்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கையை மேலே தூக்கிட்டு ஜஸ்ட் முன்னாடி குனிஞ்சு ஜஸ்ட் அந்த இடம் தொட்டால் போதும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொடைக்கு அடிப்பக்கத்தில் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா லோயர் கிராஸ் சின்ட்ரோம், சும்மா கூகுளில் போய் பாருங்கள், லோயர் கிராஸ் சின்ட்ரோம் அப்படின்னு என்னென்னா, ஒரு சைட் மசில் டைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மசில் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மெயினாக டைட் ஆகும்போது டில்ட்டிங் வந்து பெல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி ரிவர்ஸ் டில்ட்டிங் ஆகிடும். அப்போ ஆச்சுன்னா இடுப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக இருக்கும், கீழே ஃப்ளாட்டாக படுக்கும்போது பார்த்திங்கன்னா முதுகு ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்கும். இது எல்லா காரணமே இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் தான். இது ஒன்று பண்ணிங்கன்னா சுத்தமாக பேக் பெயினே இருக்காது. யாருக்கு மெக்கானிக்கல் பேக் பெயின் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப டெம்பரரியாக இப்போ தான் கொஞ்ச நாளாக இருக்கிற பெயினுக்கு, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்குவாங்க, ஒரு 3 டெக்னிக் இருக்குது. 3 டெக்னிக் என்ன, ஒன்று வந்து பிளாங்க்னு சொல்லுவாங்க, இந்த மசிலை நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், அந்த பொஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நேச்சுரலாகவே தொடக்கோலம்பார் ஃபேஷன் சொல்லுவாங்க, இருக்கிற மொத்த ஒட்டமல் கோரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஸ்ட்ரெயின் ஆகும்போது பேக் சைடில் ஸ்ட்ரெயின் எடுக்காது. செகண்ட் வந்து இந்த சைடு மசில் ஒரு வேலை குறையணும், இந்த சைடு ஓவராக இருக்குது சார் வெயிட்டு, அந்த ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சைட் பிளாங்கன்னு சொல்லிட்டு சைடில் திரும்புங்கம்மா, சைட் திரும்புங்க, கால் ஒன்றை சேர்த்து வச்சுருங்க, அவ்வளோதான். கை இது மாதிரி ஊனுங்க, இங்கே ஊனிட்டு கை இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இடுப்பை ரைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 times பண்ணுங்கள், ரிலாக்ஸ் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு மாற்றி பண்ணுங்கள். ஸோ இந்த மாற்றி பண்ணும்போது இந்த சைடில் மசிலை பார்த்தீங்கன்னா இறுகி டைட்டாக பிடிக்கும். ஸோ இந்த மசில் எல்லாம் கோர் கம்ப்ளீட்டாக டைட்டன் ஆகும்போது மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி மாறுது, வெயிட் ஷிஃப்டிங் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கோர் ஈக்குவலாக வரும்போது சுத்தமாக பெயின் வரும். இது எல்லாமே சும்மா பால்பிட் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாருங்கள், வயர் நல்லா டைட்டன் ஆகும். ஸோ ஆகும்போது தொரக்கோலம்பார் ஃபேஷன் சொல்லுவாங்க, அந்த டோட்டல் பேண்டு ஸ்ட்ரென்தன் ஆகும்போது சுத்தமாக பெயினே வராது. இது ஒரு பெரிய மசில் சொல்லுவாங்க, எரெக்டர் ஸ்பைனு, மல்டிஃபிடஸு, இது எல்லா மசிலும் ஆக்டிவிட்டைஸ்ட் ஆகாது. சார் நல்லா பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், பெயின் வந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், பெயின் வந்துச்சுன்னு சொன்னால் அதே பிளாங்கில் இது நான் சொன்னது வந்து ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் பிளாங்க்லங்க, இந்த பிளாங்க்லேயே ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு கால் மேலே தூக்கிடுங்க, இந்த போர்ஷன் இடுப்பு கீழே இருக்கிடுங்க, இடுப்பு கீழே இறக்கிட்டு மேலே தூக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு இறக்கணும், இதோ இந்த போர்ஷனில் வச்சுட்டு ஒரு கால் மேலே தூக்கும் சார், அந்த கால் மாற்றுங்க. ஸோ மாற்றி செஞ்சீங்கனாலே வராது. இதோட சேர்த்து தேர்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடாப்ட் பண்ணுற லைஃப் ஸ்டைல் அண்ட் போஸ்டர், அதாவது நாள் பூரா நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ்லாம் காலையிலேருந்து பண்ணாலும் ஃப்ரண்ட்லேயே குனிஞ்சு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ எத்தனை பேர் ஒரு நாள் ரிவர்ஸில் குனிகிறான்னு பாருங்கள், குடிவே மாட்டாங்க. முன்னாடி எத்தனை பேர் அதிகமாக குடிக்கிறாங்கன்னா எக்ஸசிவாக குனிஞ்சிட்டே இருப்போம். ஸோ என்ன ஒன்றுனா, ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த பேக்கில் இருக்குது, இதுதான் L4 L5 சொல்லுவாங்க, இது வந்து பெல்லிக் பிரிமது. ஸோ இந்த L4 L5 இதுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டிஸ்க். இந்த இது வந்து சைடில் போகிற நர்வ், இது அழுத்தினா தான் காலுக்கு போகிற ரேடியேட்டிங் சிம்டம்ஸ். இது ஏன் அழுத்துதுன்னு சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி குனிஞ்சிட்டே இருக்கேன்னு சொன்னால் இந்த டிஸ்க் வந்து 83.7% வாட்டர் தான். இப்போ தண்ணி என்ன ஆகுன்னா, நான் முன்னாடி குனியும் போது பின்னாடி அது எதுக்குன்னா ஷாக் அப்சர்வர் சொல்லுவோம், இப்போ குதிக்கிறோன்னா ஷாக் அப்சர்வராக இருக்கும். நாளைக்கு காலையில் எல்லாருமே தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 inch ஹைட் ஆகுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இந்த டிஸ்க் வந்து அன்லோடிங்கில் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் எலாங்கேட் ஆகிருக்கும். இப்போ அது ஃப்ளக்ஷனில் கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் டிஸ்க் இருக்கு இல்லையா, இது ஒரு சைடாக கம்ப்ரஸ் ஆகிட்டு இந்த காலுக்கு போகிற நர்வு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருக்குது. இப்போ L4 L3 L4 பார்த்தீங்கன்னா ஃபெம்ரல் நர்வு சொல்லுவாங்க. ஸோ L5 S1 S2 S3 வந்து இது L4 L5 S1 S2 S3 சைட்டிங் நர்வு சொல்லுவாங்க, அது அந்த ரேடியன்ஸ். இது எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகலாம், இது ரெண்டு விஷயத்தினால கம்ப்ரஸ் ஆகலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ராப்ஸ் ஆகலாம், இல்லை இந்த இடத்துல பைரிஃபார்மேஷன் ஒரு சதை இருக்குது, இந்த சதை டைட் ஆனாலும் இதே சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சதை டைட் ஆகுதா, இது தான் டைட் ஆகுதான் கண்டுபிடிக்கிற டெக்னிக் இருக்குது, ஒன்றும் இல்லை. முன்னாடி குனியும் போது வலி வந்துச்சுன்னா டிஸ்க் சேஞ்சஸ் இருக்குன்னு அர்த்தம். இதே பைரிஃபார்மஸ் மசில் இருந்தால் பைரிஃபார்மஸும் ஒரு சதை இருக்குது, அந்த சதை சும்மா கூகுளில் பாருங்கள், அது அந்த பொசிஷனில் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா பெயின் வந்துச்சுன்னா சைட்டுக்காக இருக்கும். இது ரெண்டு நாளையும் கால் ஃபுல்லாக வலி பரவலாம். இது லோ பேக்னால தான் கால் ஃபுல்லாக வலி வருது, டிஸ்க் சேஞ்சஸ்னாலன்னு சொல்ல முடியாது. ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் ஒன்று ப்ரூவ் பண்ணாங்க, என்னென்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே டிஸ்க் கொஞ்சம் ஒரு கிரேட் 1 or 1+ ப்ரொட்ரூஷன் இருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே சார் டிஸ்க் கிரேட் 1 இருக்குது, எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உடனே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ எக்ஸசிவாக ஃப்ளக்ஷன் போகும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டேன்னா, இது எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற ஒரு சில எக்ஸசைசஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன்னா, கண் கேமல் எக்ஸசைஸ் சூப்பர். இந்த பொஷனில் வச்சுட்டு நல்லா ஹம்ப் பண்ணுங்கள், கீழே பாருங்கள், ஆம் 1 கீழே மேலே பாருங்கள், நல்லா இடுப்பு கிடையாது. அகைன் டவுன்,
ஸோ இந்த பொஷனு இந்த எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் இது எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு சைடாக மசில்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ணுமா, ஒரு சைடாக வேலை செய்யும்போது இந்த பர்டிகுலர் ரீஜன்லாம் டைட்டன் ஆகிடும், இந்த சைடு ஓர வேலை செய்யும், இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கன் ஆகும். ஸோ மாற்றி மாற்றி இருக்கும் சேனல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பைன் ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது கம்ப்ளீட் சேனல் எல்லாமே மாற்றி மாற்றி ஆக்டிவேட் ஆகும்போது மொத்த ஸ்பைனும் வந்து ஜாயிண்ட் பிளே மூமெண்ட் சொல்லுவோம், அந்த ஃபேசிட் ஜாயிண்ட்டு, இதில் தான் அந்த தேய்மானம் வருது. அதான் இந்த ஸ்பாண்டலிஸ் சேஞ்சஸ், ஸ்பாண்டலைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன், ஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே. ஸோ இந்த ஆர்த்ரோபதி எல்லாமே இதில் கரெக்ட் ஆகிடும். வெறும் எக்ஸசைஸ் நல்லா மேலே பாருங்கள், ஃபுல் ஸ்பைன் நல்லா உயரத்துக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ், இது பேர் கேட்டன் கேமல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் பண்ணுங்கள் போதும்.